ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து நான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் போகிற பிளேஸ் எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போனதே கிடையாது ஸோ வீட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நானுமே வரேன் நான் இல்லையே சொல்லிவிட்டு ஸோ மார்னிங் போல் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் கிளம்பியிருந்தோம் நாங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்மி ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு சீஃபுட்னாலே அவ்வளோ பிடிக்கும் ஸோ போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமேனு சொல்லிட்டு போனதில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதி பாதி ரேஞ்சில் கொடுப்பாங்களாம் இப்போ வீட்டுக்கிட்ட எல்லாம் வித்துட்டு வந்தா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது நான் ஆக்சுவலி போனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் இருந்தால் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வஞ்சரம் மீன் வந்து வெலை பேசி வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி போயிருந்தேன் பட் பார்த்திங்கன்னா என்னோட லக் இன்றைக்கி வஞ்சரமே இல்லை எனிவேஸ் எனக்கு வந்து சங்கரா மீனும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இங்கே லிட்டரலாக இங்கே எல்லாமே ஸோ காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப கம்மியாகவும் இல்லை ரொம்ப ஹையாகவும் இல்லை ஸோ நல்லாவே இருந்தது எல்லா மீனுமே ஸ்குவட்லாம் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா சின்ன சின்னதாக கூட இல்லை எல்லாமே பெருசு பெருசாக தான் இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜிலாம் எங்கள் அவைலபிளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன் கேஜி டூ கேஜி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்டும் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் கேஜி டூ கேஜியில்தான் வாங்கியிருந்தோம் ஸோ இதுதான் சங்கரா மீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பேர்லாம் பார்த்திங்கன்னா பலமாக இருந்துச்சு எல்லா மீனுக்குமே ஷீலாங்கிறாங்க சங்கராங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது சொன்னாங்களே தேங்க பாறைங்கிறாங்க லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க ஆனால் நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அம்மாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களை கூட்டிகிட்டு போனால் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஏன்னா நம்மலாம் போனோன்னா நல்லா ஏமாற்றிடுவாங்க நம்மளை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்த எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்ஸ் நம்மளே எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அவங்கக்கிட்ட எதுவுமே கவர்ஸ்லாம் அவைலபிளாக இல்லை இஃப் இன் கேஸ் நீ போகிறதா இருந்திங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா உங்ககிட்ட இந்த பேக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டே போங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எந்த கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எந்த கடையில் எது கம்மியாக இருக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஷாப்பில் வாங்கலாம் சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாப்பில் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்குவட் அண்ட் நெத்திலி பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வாங்கியிருந்தோம் ப்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட்லையும் ப்ரான்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் அண்ட் நாங்கள் லாஸ்ட்டாக என்ன மீன் பார்த்திங்கன்னா அதுவும் பண்ணி தருவாங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு இதுவும் வெயிட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் ஆகிடுச்சு எங்களுக்கு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஸோ வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பாய்